என் பேர் ரமேஷ் இப்போ இஸ்லாத்துக்கு வந்த ரமேஷ் அகமதுன்னு மாற்றிக்கிட்டேன் என் பேரை அதுக்கு படித்ததெல்லாம் முஸ்லீம் ஸ்கூலில் தான் அவன் முஸ்லீம் வந்து சிறுபான்மையார் பள்ளியில் தான் படிச்சிருந்தேன் ரகுமனியா ஸ்கூல்னு நான் ஒன்றுலேருந்து பத்தா பத்து பன்னெண்டு எல்லாம் ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிருந்தேன் அப்போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பழகிறதை பார்த்துட்டு நானும் அதை வந்து ப பழகியிருக்கேன் அவங்க சொல்லும்போது எனக்கு அப்போது மாறணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு இருந்தாலும் அப்போ எனக்கு மாறக்கூடிய எந்த வாய்ப்பும் எனக்கு அளிக்கப்படலை அது பற்றிய சிந்தனைகள் பள்ளிக்கூடம் மட்டும் ஸ்கூலில் மட்டும்தான் இதை மாதிரி சிந்தனைகள் எனக்கு கிடைச்சது அதுக்கப்புறம் வெளியில் வந்தோன்னா மறுபடியும் மாரியாத்தாக்கு கூழ் ஊற்றுற மாதிரிக்குன்னு மறுபடியும் அப்போ சிந்தனை வந்து கோயில் பூசை மாலை போடுறது கொடை திருவிழாக்கள்னு எனக்கு என் சிந்தனை போயிட்டு அப்போ அதில் நடக்கிற விஷயங்கள்லாம் நான் ஓரளவு பொய்ன்னு சொல்லி சொல்லுவேன் வீட்டில் ஆனால் அது ஏற்றுக்கலை ஏன்னா என் குடும்பத்துலேயும் எல்லோரும் ஆடுவாங்க குறியும் சொல்லுவாங்க அதனால் எனக்கு வந்து அதில் போய் அது வ அந்த காணிக்கை பழம் அது இதுன்னு வைப்பாங்க அதை நானும் காலையில் எழுந்து சாப்பிடுவேன் எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன் சாமி கும்பிடும்போது பழம்லாம் வைக்கிங்க அப்புறம் நீங்களே சாப்பிடுவீங்க என்ன கணக்கு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் சொல்லக்கூடாது சாமி வரும் புரிய சொல்லுது அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி சொன்னது அதே இப்போ எங்கள் அம்மாவுக்கும் வந்திருக்கு நானும் யோசிச்சிட்டே இருப்பேன் இது என்னடா பிரச்சனை இப்போ எங்கள் அம்மாவும் வந்து கோயிலில்னு ஆடிக்கிட்டு மேலே அடித்தாலும் எங்கள் அம்மா ஆடிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க திரும்ப ஆடிட்டு இருந்தாங்க திரும்ப ஊர் பிரச்சனை வந்தது பிரச்சனையோட சேர்ந்து எங்கள் அம்மா இப்போ கோயிலுக்கு போக முடியாமல் போச்சு இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு ஆட்டம் கொடுக்குற வேலையெல்லாம் எங்கள் அம்மா செய்வாங்க அந்த நான் தனியாக எங்கள் அம்மா ஊரை விட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன் எப்பவும் கூட நடந்தாலும் எங்கள் அம்மாவால் கூட பார்க்க முடியாது அந்த சாமியாடுற விஷயமா இருப்பாங்க நானும் யோசிச்சுட்டே இருந்தேன் இது என்னடா பழக்கம் அப்படின்னு பார்த்தா அப்போ யோசிச்சு நல்லா யோசிச்சு பார்த்தா இதில் பல மூட நம்பிகள் அடங்கியிருக்கதை நான் உணர்ந்துட்டேன் எப்படிங்கிறீங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா எங்கள் அம்மா வந்து இந்த வீட்டில் இருப்பாங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் அம்மாவோட அம்மா வந்து அந்த வீட்டில் குறி சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்போது என்ன செய்வாங்கன்னால் அதை கேட்டு கேட்டு எங்கள் அம்மா வந்து மைண்டில் ஏற்றிக்கிட்டதுனால இப்போது எங்கள் அம்மாவுக்கு அது வந்து மருமகளாக இருக்கிறதுனால அது வந்து ஆடலைனா வெளியே பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து தான் நான் நினச்சிக்கிறேன் ஆனால் என்னால் வெளியே தைரியமாக சொல்ல முடியல ஏன்னா எங்கள் அம்மா வந்து அது ரொம்ப ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க இப்போ நான் சொன்னேன்னே எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நான் உள்ளே வச்சுட்டே இருந்தேன் இப்படி இருக்கிற காலத்தில் நான் வந்து மன மனசை ஒருநிலைப்படுத்துகிறதுன்னு பல தியானம் போன்ற பயிற்சிகள் ஈடுபட்டிருக்கும்போது ஆர்எஸ்எஸோட பயிற்சி நான் கேள்விப்பட்டிருந்தேன் அவங்க ரொம்ப கட்டுக்கோப்பான பயிற்சி ரொம்ப இது பண்ணுவாங்க ரொம்ப ஒழுக்கமாக இருப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு நான் அதில் ஜாயின் பண்ணணுன்னு அப்ளிகேஷன் தான் ஃபில் பண்ணேன் ஆன்லைனில் தான் ஃபில் பண்ணேன் எனக்கு அது என்ன எந்த அறிவிப்பும் வரலை அப்போது ஒரு நாள் யூபிஎஸ்சி எக்ஸாம் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கனால நான் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு போயிருந்தேன் அப்போ என்னோடய ஒரு ஒரு ஆர்எஸ் சகா நண்பர் வந்து என்னோடய ஜாயின் பண்ணார் அப்போ அவர்கிட்ட சொன்னேன் நான் இப்படி சேர்ந்தேன் அப்படின்னு சொன்னேன் உன்னை மூணு வருஷம் தரவாக வாட்ச் பண்ணுவாங்க வாட்ச் பண்ணிட்டு தான் உன்னை சேர்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ என்ன வாட்ச் பண்ணால் நீங்கள் சேர்த்துக்கிடவே முடியாதுடா அப்படின்னு சொல்லி அவனோட வா வாக்குவாதம் பண்ணேன் அப்போ சொன்னால் உங்கள் கையில் சகா நடக்கும் நீ போய் ஜாயின் பண்ண அப்படின்னா நான் அங்கே சகா நடக்கா இங்கே எங்கள் ஊரில் நடக்கலன்னு சொன்ன ஒரு வார்த்தை அவங்க காதில் விழுந்த உடனே அவன் வந்து எங்கள் மாவட்ட எங்கள் எங்கள் ஏரியாவில் இருக்க ஆர்எஸ்எஸ் கிட்ட தகவல் கொடுத்து இப்படி ஒரு பையன் சகா நடக்கலன்னு சொல்கிறானே என்ன ஏதுன்னு கேளுங்கன்னு சொல்லி உனக்கே எனக்கு உடனே ஃபோன் வந்துட்ட அவன்கிட்டருந்து அப்போ அவன் ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்து நேராக பேசார் அவங்க மாவட்ட தலைவர் வந்துட்டு பேசிவிட்டு எங்கிட்ட வந்து சொல்லும்போது நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க உங்கள் இதில் நடக்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ எங்கே நடக்கு என்ன நடக்குன்னு கேட்டபோது ஒரே ஒரு நாள் மட்டும் நான் அந்த சகாவை வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன் என் நம்பரை வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டேன் இப்போ டெய்லி ஆறு மணிக்கு மேலே ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே எனக்கு ஃபோன் வரும் இப்போது சகால் நடந்துக்கு நீங்கள் கலந்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அப்போல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தும் என்னால் போக முடியல ரொம்ப குளிர்னால அதிகமானலாம் போக முடியல ஆனால் ஒரு நாள் மல்லுக்கட்டிக்கு மேலே போய் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ண முத நாள் சிறுவர்களுக்கான பயிற்சி பெரியவர்களுக்கான பயிற்சின்னு சொல்லி தனியாக பிரித்து கொடுத்தாங்க எங்களுக்கான சாதாரண யோகா யோகா நடத்திக்கிட்டே இருக்கும்போது சில விஷயங்களை அவங்க சொன்னாங்க யோகா நடத்திக்கிட்டு இருக்கும்போது சில விஷயங்கள் திராவிட கட்சிகள் பற்றி என்கிட்ட சொன்னாங்க திராவிட கட்சிகள் தான் இந்த பூஜை முறைகள்லாம் ஒழிச்சிட்டு இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு இதனுடைய நல்ல கருத்துக்கள்லாம் மழுங்கடிச்சிட்டாங்க இப்போ நம்ம இதை கொண்டு வரணும் அப்படின்னு என்கிட்ட பேசிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் உள்ள எக்ஸசைஸ் இருக்குது இதில் யோகா இருக்குது இதனுடைய நல்ல உடல் பயிற்சி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சிலபஸ் வச்சு பாடம் நடத்துட்டாங்க அதில் நல்ல விஷயங்கள் சில சொன்னாங்க இப்போ பெரிய இந்து தலைவர்கள்லாம் சொன்ன கருத்துக்களை அதை உள்ளடக்கி நேதா சுபாஷ் சந்திரபோஸ் உள்ளடக்கிய கருத்துக்களும் அதில் இருந்துச்சு நான் அப்படி பா போயிட்டு இருக்கும்போது எனக்கு அதில் ஒரு ஈடுபாடு இல்லை இருந்தாலும் யூ யுபிஎஸ்சி கூட சக நண்பர் படிக்கும்போது அவர்கிட்ட இதை பற்றி விவாதம் பண்ணுவேன் எனக்கும் இந்த ரோ ரோஹிங்கியா முஸ்லீம் பிரச்சனையில் எனக்கும் அவருக்கும் பெரிய தகராறு வந்துச்சு எல்லையில் வந்து ஒருத்தன் காற்று கடந்து ஒருத்தன் உணவுக்காகவும் பட்னிக்காகவும் போராடிக்கிட்டு உள்ளே விடுங்கன்னு கத்திட்டு இருக்கும்போது உங்களால் ஏன் உள்ளே விட முடியல இந்திய கவர்மெண்டால் நீங்கள் இப்போ பிஜேபி தானே உங்களால் ஆட்சியில் ஏன் இருக்க முடியும் ஆட்சியில் இருக்கும் ஏன் உள்ள விட முடியாது தைரியமாக அப்போ ஜவஹர்லால் நேரு உள்ளே விட்டுருக்கார உங்களால் ஏன் இப்போ உள்ள விட முடியல அப்படின்னு கேட்டதுக்கு அதில் எங்களுக்கு எனக்கு அவனும் கருத்து வேறுபாடு அப்பவும் கேட்டதுக்கு யூபிஎஸ்சி படிக்கிற எல்லாருமே சொன்னாங்க இந்தியாவில் பாதுகாப்பு பிரச்சனை வரும் அதனால தான் உள்ளே விடலன்னு சொன்னாங்க இப்போ ஒருத்தன் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது அவனுக்கு பாதுகாப்பு பிரச்சனையாக வரும் ஒரு ஒரு சென் உச்சநீதிமன்றம் உள்ள விட சொல்லி அவ்வளோ அவளை வலியுறுத்தும் போது நீங்கள் பாதுகாப்பு பிரச்சனைன்னு சொல்லி உள்ளே விட மாட்டேன்ட்டிங்களே அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்கு ஒருத்தன் பட்டினியாலும் பசியாலும் சாகும்போது உங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை வந்திருக்கா இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர்லாம் இது செஞ்சிருக்காங்களே நீங்கள் ஏன் பண்ணலன்னு சொல்லி அப்போயிலேருந்து எனக்கு கருத்து வேறுபாடுகள் வந்துச்சு பின்னாலும் யோசிச்சுட்டே இருந்தேன் அவனுக்கு எனக்கும் எப்பவும் பார்த்தாலும் வாக்குவாதம் வந்துக்கிட்டே இருக்கும் அவன் சும்மையாவது என்ன அடிச்சிட்டே இருப்பான் நானும் அவனை வம்புக்கு சண்டை எழுத்துகிட்டு அவனோட வம்புக்கு ஒவ்வொரு கருத்துக்களையும் பேசும்போதும் அவனுக்கு எனக்கும் முரண்பாடுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்போ ஒரு ஆட்டை பேசும்போது அவன் சொன்னான் நீங்கள் வந்து முஸ்லீம் பெண்களை கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு வந்தால் அதுக்கு தனியாக பைசா எங்கள் சங்கத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டான் இதே வார்த்தையை நான் மொபைல் ஷாப்பில் என் ஃப்ரெண்டு மொபைல் ஷாப் வச்சுருக்கான் அவன் முஸ்லீம் நண்பர் தான் அவன் சொல்லும்போது நம்ப முடியல நம்ம ஏ என்னடா இப்படி சொல்கிறேன் நான் புதுசாக ஒரு இக்கத்தை ஜாயின் பண்ணியிருக்கேன் நீ அந்த இயக்கத்துக்கு தப்பாக சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதே வார்த்தையும் வாழ்க்கையும் வாதையில் சிங்காகும்போது என்னால் நம்பாமல் இருக்க முடியல ரெண்டு பேரும் ஒரே வார்த்தையை எனக்கு சிங்காகவும் போது அடா பாய்களாக இப்படிலாம் செஞ்சுட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி தீவிரமாக விசாரிக்க ஆரம்பித்தேன் விசாரிக்க ஆரம்பித்ததால் என் ஃப்ரெண்டு டீ கடைக்கு எப்பனாலும் நானும் போய்ட்டுருப்பேன் பழைய படி போன மாதிரி இப்பவும் அதே மாதிரி போயிட்டுருந்தேன் நான் ஒரு எல்ஐசி ஏஜெண்டாக இருக்கனால என் ஃப்ரெண்டு கடைக்கு போனால் ஏதாவது கஸ்டமர் கிடைப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்தில் தான் உள்ளே போனேன் அப்போ என் ஃப்ரெண்டு எனக்கு புக்கு படிக்கிற ஆர்வம் இருக்க தெரிஞ்சிட்டு என் ஃப்ரெண்டு வந்து வேறு ஒருத்தருக்கு கொடுக்க குரானை வச்சுருந்தான் நான் எனக்கு புக் படிக்கணும் ரொம்ப இஷ்டம் அதனால் அந்த குரான் நான் படிக்கன்னு சொல்லி வாங்கினேன் குரானை படிக்க ஆரம்பித்ததுலேருந்து நான் பதினஞ்சு பக்கம் கூட தாண்டியிருக்க மாட்டேன் இதுவரை என் வாழ்க்கையில் விட முடியாத எங்கெல்லாம் போய் விடன்னு நினச்ச பழக்கங்கள் அனைத்தும் அந்த குரான் படிக்க பதினஞ்சு பதினஞ்சு நாளில் என்னால் விட முடிஞ்சது இதை உண்மையாக ஆணித்தனமாக எங்கே வேணாலும் சொல்லுவேன் ஆனால் அது படிக்க முடிஞ்சது படித்த பதினஞ்சு நாளில் இதை பற்றி முழு விவரமும் தெரிஞ்சிக்கணுன்னு நான் ஆசைப்பட்டேன் மூணு மாதத்துக்கு முன்னூட்டியே ஜனவரி மாதம் நான் ஆல் இண்டியா டூர் போட்டிருந்தேன் கிட்டத்தட்ட ஏழு ஊர் இந்தியா ஃபுல்லாக சுற்றணும்னு ஆசைப்பட்டு என் சின்ன வயசு கனவு இந்தியா ஃபுல்லாக சுற்றணும் யார் கம்பெனிக்கு வச்சுட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பழைய பக்தி இயக்கத்தோட ஜாயின் பண்ணி நான் ஆர்எஸ்எஸில் ஜா பழைய பழைய பக்தி இயக்கங்களோட ஜாயின் பண்ணிவிட்டு அந்த டூரை அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் அந்த டூரை கூட நான் கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே வர்றதுக்கான ஆர்வத்தையும் பத்து நாளைக்கு முன்னக்கூட்டியே என் ஃப்ரெண்டு மூலிமா பள்ளிவாசல் டி தவிஜ் ஜமாத் பள்ளிவாசலுக்கு சென்று என்னுடைய பெயரை நான் மாற்றிக்கிட்டு மதம் மாறி இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து அடுத்து குரானை படித்தேன் அடுத்து தொழுகை கண்டினியூவாக பதினஞ்சு நாளும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன் எனக்கு இது வரைக்கும் மாற்ற முடியாத சில விஷயங்களை இந்த தொழுகையின் மூலம் மாற்றுது அப்போது இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்ட பின்பு தொடர்ந்து அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி திரும்பவும் முயற்சி பண்ணி என் ஃப்ரெண்டுலாம் அதை பற்றி டீட்டெயிலை கேட்டிருந்தேன் என் ஃப்ரெண்டு மிகப்பெரிய உதவி பண்ணார் செய்ய பேர் அவர் மிகப்பெரிய உதவி பண்ணார் டீ கடை தான் நடத்துனாரு என்னுடைய பத்தாம் வகுப்பு நண்பர் மிக மிகவும் சிறந்த நண்பர் அவர் என்ன என்ன கவலைனாலும் அவர்கிட்ட தான் சொல்லுவேன் அப்படி அவங்கள்ட்ட ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னை ஓட்டி விடுவாங்க நல்ல வேலை இங்கே வந்துட்டா அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட அப்படி பேச பேச அவனும் நான் உண்மையில் மாறுறதை அறிஞ்சிட்டு எனக்கு அவன் ரொம்ப தாவா பண்ணிக்கிட்டே இருந்தான் நானும் அவன் தாவா கேட்டுகிட்டே இருந்தேன் பதினஞ்சு நாள் தொடர்ந்து இதுக்கான பதினஞ்சு நாள் வேலையை இல்ல விட்டுட்டு இதே நோக்கமாக தான் நான் தெரிஞ்சுட்டு இருந்தேன் ஆனால் அப்புறம் எல்ஐசி வேலையை எதுக்காக ரிஜை ரிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த கஸ்டமரையும் நான் பார்க்கல ஒரே குரான் படிக்கிறதும் பள்ளிவாசல் தொல்றதுமாக பதினஞ்சு நாள் இருந்தேன் அதுக்கப்புறம் எப்படியாவது இந்த நாற்பத்தஞ்சு நாள் கோர்ஸை பற்றி கேள்விப்பட்டேன் அப்புறம் தாவா பண்ண உடனே நான் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அவட்ட கேட்டேன் அப்போ நீங்கள் நாற்பத்தஞ்சு நாள் கோர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலீங்கன்னு கேட்டாங்க உடனே இந்த டூரெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு நான் அதுக்கான தயாரானேன் திரும்ப திரும்ப நான் போய் கேட்டுட்டு இருக்கும்போது அவங்களே திரும்ப லெட்ரு லெட்ருபே எல்லாம் ரெடி பண்ணி ஒரு நாள் எனக்கு வரணும்னு சொன்னாங்க நான் உடனே கிளம்பிட்டு வந்துட்டேன் எதை பற்றி நான் கவலை இல்லை எனக்கு அடுத்த மாதம் எக்ஸாம் இருக்கிறத பற்றி கூட கவலை இல்லை மூணு வருஷம் கனவு என் கனவு யூபிஎஸ்சியில் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு அதை கூட நான் விட்டுட்டு தவி ஜமாதை அணுகினேன் அவங்க எனக்கு எல்லா உதவியும் செஞ்சு இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப உதவியாக அவங்க இருந்தாங்க